இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட டாபிக் இது, லாஸ்ட் டைம் இன்ஜுரி. லாஸ்ட் டைம் இன்ஜுரினா என்ன, அந்த லாஸ்ட் டைம் இன்ஜுரியை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது, அதோட ரேட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். லாஸ்ட் டைம் இன்ஜுரினா என்ன, லாஸ்ட் டைம் இன்ஜுரி ரேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் இன்ஜுரி அப்படின்னா, ஒரு ஒர்க் பிளேஸில் இப்போ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிஸ்கட் கம்பெனி இருக்குன்னா, பிஸ்கட் கம்பெனியில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அங்கே ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு அடிபடுது, ஓகேயா, அந்த ஒரு எம்ப்ளாயிக்கு இன்ஜுரி ஆகுது. ஸோ அவர்னால் அந்த ஒர்க்கை, அவர் பார்த்துக்கிட்டு இருந்த ஒர்க்கை அவரால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஒர்க் டைம் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு லாஸ்ட் டைம் இன்ஜுரி. ஒரு ஒர்க்கருக்கு இன்ஜுரி ஆகும்போது அதனால் ஏற்படக்கூடிய லாஸ் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டைம் இன்ஜுரி. தென் இது எப்படி இந்த லாஸ்ட் டைம் இன்ஜுரியோ அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கருக்கு அது இன்ஜுரி ஆகுது, அவர் ஒரு 24 hours மேலே தான் அவரால் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து லாஸ்ட் டைம் இன்ஜுரியாக கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அவருக்கு அடிபட்டதுலேருந்து 24 hours கழித்து அல்லது 48 hours கழித்து தான் அவரால் அந்த ஒர்க்கில் ஜாயின் பண்ண முடியும், அவர் கண்டினியூ பண்ண முடியும்னா, அந்த இன்ஜுரியை வந்துட்டு லாஸ்ட் டைம் இன்ஜுரியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் லாஸ்ட் டைம் இன்ஜுரி ரேட்டை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத இதில் பாருங்கள். லாஸ்ட் டைம் இன்ஜுரி ரேட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் லாஸ்ட் டைம் இன்ஜுரி இன்ட்டு 2 lakhs டிவைடட் பை டோட்டல் ஒர்க்கிங் அவர்ஸ். இந்த 2 lakhs அப்படின்னா என்ன, 2 lakhs அப்படிங்கிறது ஓஷாவோட அடிப்படையில், அது ஓஷாவோட அடிப்படையில் தான் நம்ம வந்துட்டு அதை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த 2 lakhs அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர் இயருக்கு 100 workers ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான் அது வந்து 2 lakhs அப்படிங்கிறத வந்து கணக்கெடுப்பாங்க, ஓகேயா. பர் இயரில் ஒரு ஆர்கனைசேஷனில் 100 workersனால ஒர்க் பண்ணக்கூடிய ஹவர்ஸ் தான் வந்து இந்த 2 lakhs, ஓகேயா. 2 lakhs அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு 100 workers வந்து அந்த இயர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் வந்து இந்த 2 lakhs. அது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இயரில் 50 weeks வந்து ஒர்க் பண்ணது மாதிரி கணக்கு, தென் 8 hours. ஒரு ஒர்க்கர் வந்து ஓஷா அடிப்படையில் சராசரியாக 8 hours ஒர்க் பண்ணணும் ஒரு நாளைக்கு, வீக்லி 5 days. இந்த இவ்வளோத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்த்தா 2000 working hours வரும். அதாவது பர் இயருக்கு வந்து 2000 working hours, ஓகேயா. அது வந்துட்டு பர் பர்சன், அதாவது இதை அவ்வளோ கேல்குலேட் பண்ணுறது பர் பர்சனுக்கு. இதே ஓஷா அடிப்படையில் என்ன பண்ணுன்னா, 100 workersாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். இன்டு 100 போட்டிங்க அப்படின்னா 2 lakh working hours டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எப்படி, இந்த 2000 தெரியும், ஒரு பர்சன் வந்து 2000 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்று எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஹவர்ஸ், ஓகே. இன்று அந்த எத்தனை ஒர்க்கர்ஸ், இப்போ ஒரு 500 workers இருக்காங்கன்னா இன்று 500 போட்டிங்கன்னா அந்த ஹவர்ஸ் வந்துடும். தென் நம்பர் ஆஃப் லாஸ்ட் டைம் இன்ஜுரி, எவ்வளோ இப்போ வந்துட்டு ஒரு இயரில் வந்து எத்தனை லாஸ்ட் டைம் இன்ஜுரி நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் டைம் இன்ஜுரியை கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் இன்ஜுரினா என்ன, லாஸ்ட் டைம் இன்ஜுரியோட ரேட் எப்படி கேல்குலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். ஓகே, ஆல்வேஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.